இன்றைக்கி நம்ம சுரக்கா வச்சு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுரக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது சுரக்காவை அந்த மேல் தோலெல்லாம் சீவிட்டு அந்த காயை கொஞ்சம் பொடி பொடியாக சின்ன சைஸில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த காமிச்சேன்லையா அந்த சுரக்காவில் ஒரு பாதி சுரக்கா மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே நல்லா கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சு இந்த பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். இப்போது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயமும் போட்டுட்டு இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதையும் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி வதங்கும் போது அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போயிடும். அதனால் அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் போடலாம். காயும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த காயிலிருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நீங்கள் தண்ணி 1/4 டம்ளர் விட்டால் போதும். உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி 1/4 டம்ளர் மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சு வேக வைங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனாக்கா தண்ணி சீக்கிரம் வத்திரும், காய் வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வேக வைங்க. இப்போது வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதை வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இது வறுக்காத கடலை, அதனால் நான் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு லேசாக கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேணாம், கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அந்த சுரக்காய் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த சுரக்காய் வெந்துருச்சான்னு இடையில எடுத்து பார்த்து ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். திரும்பவும் மூடி வச்சு நான் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா காய் வெந்துருச்சு. அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தினத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்க்கடலை இருக்குல்ல அதை போட்டுக்கலாம். அந்த வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அதை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காயும் நான் 1/2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காய் பூ போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொத்தரங்காவுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி வேர்க்கடலை போட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.